ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பெடிக்யூர் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் என் கால் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், இதுக்காக கால் கடன் வாங்க முடியாதுல. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து, ஏதாவது நெயில் பாலிஷ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கோங்க, இல்லைனா பஞ்சு கூட ஓகே தான். எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெள்ளை காட்டன் துணி தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய நெயிலில் நெயில் பாலிஷ் இல்லை, இருந்தாலும் அது நெயில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ஒவ்வொரு விரலாக ஒவ்வொரு விரலில் உள்ள நகத்தை எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு டப்பில் வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் இப்போ சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் இதில் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதோட வந்து நான் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே சேர்த்துக்கோங்க, இதுதான் சேர்க்கணும்னு கிடையாது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காலை வந்து இதுக்குள்ளே டிப் பண்ணி வச்சுக்கோங்க. காலில் அழுக்குகள் எல்லாம் போய் கால் ரொம்ப சாஃப்டாகிடும், நகமுமே ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு டவலில் வந்து காலை எடுத்து வச்சுக்கிறேன் நான். இது தண்ணி இருக்கட்டும், தண்ணியை தூர ஊற்றிட வேண்டாம், இது தேவைப்படும். தண்ணியை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பாதி போல் லெமன் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதோட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். வீட்டில் பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அந்த ப்ரஷ்ஷில் இதை எடுத்து நகத்தில் அப்புறம் காலில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். கால் நகத்தில் இடுக்குகளில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டுக்கோங்க. காலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். யாருமே நம்ம காலை கவனிக்கிறது கிடையாது, ஆனால் நம்ம காலுக்குமே கவனிப்பு கொடுக்கணும். அதுவும் இந்த வெயில் டைமில் நிறைய வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும், அதனால் கண்டிப்பாக காலுக்கு கவனிப்பு கொடுக்கணும். ரொம்ப தூரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெடிப்பு வரும். காலில் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியில் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை டிப் பண்ணிக்கலாம் காலை. நான் அந்த வீடியோ எடுத்தேன், பட் அது எரர் ஆயிடுச்சு. காலில் பாதத்தில் எல்லா பக்கமுமே தேய்ச்சிக்கோங்க. பின்னாடி வெடிப்பு இருக்கும்ல அந்த பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம், இப்போ மறுபடியும் இப்படி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுருக்கணும். காலை வெளியில் எடுத்தாச்சு, சூப்பராக இருக்குது கால். ஒரு காட்டன் டவல் வச்சு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அடுத்ததாக ஒரு நெயில் கட்டர் எடுத்து காலில் இருக்க அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். கால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ, ரொம்ப நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதில் வச்சுருக்கனால வலிக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நகவெட்டியில் இப்படி ஒரு சாரி நெயில் கட்டரில் இப்படி ஒரு இது இருக்கும்ல, நான் இப்போ காட்டின மாதிரி அந்த பக்கத்தை வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும், கஷ்டமே இருக்காது. இந்த டைமில் நீங்கள் நெயில் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ஷார்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் வந்து நெயில் கட் பண்ணல, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நெயில் கட் பண்ணலை. நீங்கள் நெயில் கட் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
அப்புறமா பாதி போல் லெமன் சேர்த்துக்கலாம். பாதி லெமன், மஞ்சத்தூள், அப்புறமா அரிசி மாவு, இது மூணையுமே நல்லா கலந்துக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வர்ற மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியான பெடிக்கியூர் இது. வீட்டில் இருக்க அந்த மஞ்சத்தூள், அரிசி மாவு, இதெல்லாமே கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை, இல்லை டைம் கிடச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு இதை வந்து காலில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்ல காலில் தேய்ச்சிக்கோங்க. பின்னாடி வெடிப்பு வர்றது பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா ரஃப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து காலை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது என் கால். எனக்கே சூப்பராக ஃபீல் ஆச்சு. அப்புறமா உங்களுக்கு எந்த நெயில் பாலிஷ் இருக்கோ அந்த நெயில் பாலிஷ் வந்து சேர்த்துக்கோங்க. சாரி, உங்களுக்கு எந்த நெயில் பாலிஷ் பிடிக்குமோ அந்த நெயில் பாலிஷை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்கள, அதனால் வீடியோன்றதுனால ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இல்லைனா ரொம்ப மைல்டான கலர் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சிஃபனி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ கிளிக் உடனோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.